இங்க வந்து நம்ம ஒரு சூப்பரான பிஸ்கட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் கோதுமை மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் வெல்லம் வந்து நல்லா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 30 கிராம் ஒரு கால் கப் அளவுக்கு வந்து பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா சாஃப்டான பட்டர். சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து எடுத்து வச்சுருங்க. நல்லா சாஃப்டான பட்டரை எடுத்து வச்சுக்கோங்க. இது மூணுமே போதும். நம்ம பிஸ்கட் ரொம்ப ஹெல்த்தியான பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். இதில் நம்ம ஒயிட் சுகர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் உங்களுக்கு ஒயிட் சுகர் போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து வெல்லம் வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் அடுப்பில் வச்சு கரைச்சிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை பவுடர் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ தான். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது எல்லாத்தையுமே வந்தால் எல்லாத்தையுமே வந்து ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம இப்போ பிசைய போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டர். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மாவு நம்ம வந்து பிசைஞ்சிட்டோம். இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப போட்டு அடிச்செல்லாம் பிசையக்கூடாது. கொஞ்சம் ரஃப்பாக தான் பிசைஞ்சிக்கணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சினா இப்படி புட்டோன்னா இப்படி பிச்சோம் அப்படின்னா அப்படி கரெக்டாக வந்துடணும். ஸோ ரொம்ப வந்து மாவு வந்து எலாஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இதை வந்து இப்போ தேய்ச்சிட்டு நம்ம வந்து ஒரு ட்ரேயில் வந்து லைன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தேய்ச்சிட்டு நீங்கள் வந்து என்ன ஷேப் வேணாலும் வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் அதை வந்து எடுத்துகிட்டு ட்ரேயில் வச்சுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஓவனில் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் இதை வந்து குக்கர்லேயும் வந்து பேக் பண்ணலாம். எப்போதுமே வந்து நம்ம கேக் எப்படி பேக் பண்ணுவோம் அதே போல் தான் கீழே ஏதாவது ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு பிளேட்டில் ஏதாவது வந்து கொஞ்சம் கேப் இட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து பேக் பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து நல்லா தேய்ச்சிட்டு என்ன ஷேப்பில் வேணாலும் வந்து தேய்ச்சிட்டு லைன் பண்ணிக்கோங்க. திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப தின்னாக இருந்தாலும் நம்மளுக்கு சீக்கிரமாக கருகிடும். பாட்டம் வந்து ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இந்த திக்னஸ் அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு 10 to 15 minutes இது வந்து பேக் ஆகிடும். நீங்கள் கடாயில் வைக்கிறதா இருந்தாலும் ஓப்பன் பண்ணி 10 minutes அப்புறம் பாருங்கள். கொஞ்சம் எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நான் பேக் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அப்புறம் எல்லா குக்கீஸுமே வந்து பேக் ஆகிடுச்சு. நீங்கள் பேக் ஆனது வந்து கரெக்டாக அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக இருக்கும். இது இப்போ நல்லா சுடுது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாகிடும். இப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் பட்டர் போட்டு தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே ரெசிபியை நீங்கள் வந்து ஆயில் போட்டும் செய்யலாம். அதுக்கப்புறம் இது கூட நீங்கள் நட்ஸ் போட்டுக்கலாம், சாக்கோ சிப்ஸ் போட்டுக்கலாம், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.